இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4வது ஞாயிறை சந்திக்கின்றோம். தவக்காலம் இறை அருளின் காலம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். தவக்காலம் கடவுளுடைய இரக்கத்தை உணர்கின்ற காலம். இன்றைய சிந்தனையாக இறைவனது பேரன்பை உணர்ந்து வாழ்வோம். இறைவனது பேரன்பை நாம் எவ்வாறு உணர்கின்றோம்? குறிப்பாக இன்றைய நாளை அகமகிழ்வின் ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம். இதற்கு இரண்டு கருத்துக்கள் குறிப்பிடுவார்கள். ஒன்று, இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய நாட்டிற்கு அடிமையாக சென்ற பின்பு பல்வேறு துன்பங்களை, நெருக்கடிகளை, வேதனைகளை அனுபவித்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மிகவும் தோல்வியை தழுவியிருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு புது வாழ்வை வழங்குகின்றார். அந்த நிலையிலிருந்து பழைய நிலைக்கு, குறிப்பாக எவ்வாறு முதலில் மகிழ்வாக திகழ்ந்தார்களோ அந்த நிலைக்கு கொண்டு வருகின்றார். ஆகவேதான் மகிழ்வின் ஞாயிறு என்று சொல்கிறோம். இன்னொரு கருத்து, நம்முடைய குறைகள், பலவீனங்கள், பாவச்செயல்கள் இவற்றிலிருந்து விடுபடுகின்ற பொழுது, கடவுளுடைய மன்னிப்பை பெறுகின்ற பொழுது நாம் மகிழ்வின் ஞாயிறை அனுபவிக்க முடிகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இயேசு நிக்கோதேமுடன் உரையாடல் மேற்கொள்கின்றார். நற்செய்தி வாசகத்தின் பின்னணியாக பழைய ஏற்பாடு நிகழ்வு குறிப்பிட தகுந்ததாக அமைகிறது. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே மோசேயின் வழிகாட்டுதலால் பயணம் செய்த வேளையில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், செயல்பட்டார்கள், உடன்படிக்கை மீறினார்கள், போலியான தெய்வத்தை வழிபட்டார்கள். இதனால் கடவுளால் சிரம் ஏற்பட்டு பாம்பினால் கடியுண்டு மடிந்தார்கள். அந்த நேரத்தில் மோசேயிடம் முறையிடுகின்றார்கள். மோசே அவர்களுக்காக கடவுளிடம் ஜெபத்தின் வழியாக பரிந்து பேசுகின்றார். அங்கு வெண்கலத்தால் ஒரு பாம்பு உருவம் செய்து வைக்கப்பட்டது. அதை உற்று நோக்கி பார்க்கின்றவர்கள் குணம் பெறுவார்கள். அதற்கேற்றவாறு அந்த மக்கள் சுகம் பெற்றார்கள். இது ஒரு பின்னணியாக இருந்தாலும் இயேசுடைய வாழ்வு, மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மூன்று நிலைகளில் இறைமகன் இயேசு உயர்த்தப்படுகின்றார். ஒன்று, சிலுவையில் உயர்த்தப்படுகின்றார். இரண்டாவது, உயிர்ப்பில் உயர்த்தப்படுகின்றார். மூன்றாவது, விண்ணேற்பில் உயர்த்தப்படுகின்றார். அவர் உயர்த்தப்படுகின்றது சிலுவையில் தொங்குகின்ற வேளையில் அவரை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது ஏராளமான பலன், நன்மை, நிலை வாழ்வு நாம் சந்திக்க முடியும். ஆகவேதான் நிக்கோதேமிடம் கூறுகின்றார், மானிட மகனிடம் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள். நிலை வாழ்வை பெறுகின்ற வேளையில் அவர்கள் கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றவாறு வாழ முடியும், செயல்பட முடியும். இயேசுடைய காலத்திலே அந்த யூத சமுதாயத்தில் இரு விதமான மக்களும் இருந்தார்கள். ஒளியை தேடி வரக்கூடியவர்கள், ஒளிக்கு எதிராக இருள் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், இன்னும் உண்மைக்கேற்ற நடந்தவர்கள், தீங்கு செய்தவர்கள். உண்மைக்கேற்ற நடந்தவர்கள் ஒளியிடம் வருகின்றவர்களுக்கு நிலைவாழ்வு உண்டு என்ற விதத்தில் சிறப்பான விளக்கம் கொடுக்கப்படுவதை அறிகின்றோம். தீங்கு செய்கின்றவர்கள் அன்றைய காலத்தில் மட்டுமல்ல இன்றைய காலச்சூழலிலும் அதிகமாக பரவி வருகின்றார்கள். குறிப்பாக போதை நோய், போதை பழக்கத்தை பலரிடம் உருவாக்குவதற்கு சிலர் காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். கஞ்சா கடத்தல், கஞ்சா வழியாக பலர் பாதிப்படைகின்றார்கள். இன்னும் பாலினம் சார்பாக தவறான விதத்திலே சிறுவர்கள், இளம்பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு சிலருடைய தவறான பால் உணர்வு செயல்பாடுகளால் இந்த தீமை எல்லாம் பலரை பாதிக்கின்றது.
அரசியலை பொறுத்தவரையிலும் தவறான வழியிலே மக்களை வழிநடத்துகின்றார்கள். பொய் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோமென்றால், தொடக்கத்தில் குருக்களின் தலைவர்கள் மக்கள் இவர்கள் பல விதத்திலே தவறு செய்தவர்களாக திகழ்கின்றார்கள், உடன்படிக்கை மீறுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தி இறைவாக்கின வழியாக வழங்கப்படுகிறது. அதை தொடர்ந்து பலரும் அவர்கள் திருந்தி வருவதற்காக கடவுள் வாய்ப்பு கொடுக்கின்றார். குறிப்பாக பாரசீக மன்னன் சைரஸ் வழியாக அங்கு விடுதலை செய்தி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் பேரிரக்கம் உடையவராக, பேரன்பு உள்ளவராக இருக்கின்றார். எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு பற்றி சுட்டி காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் எல்லோரும் அவரது கைவேலைப்பாடுகள், கடவுளை நாம் அனுபவித்து நற்செயல்கள் வழியாக சான்று பெறுவதை இறைவன் எதிர்பார்க்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் நான்காவது ஞாயிறை சிறப்பிக்கின்ற வேளையில் நாம் செய்வது என்ன? நம்முடைய நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். இயேசுவின் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு பிரியமாக அமைய வேண்டும். சிலுவையில் தொங்கும் இயேசுவை நம்பிக்கையோடு உற்று நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய வேண்டுகள் அனைத்தும் நிறைவேறுவதை பார்க்கின்றோம். இன்னும் கடவுளுடைய இரக்கம், பேரன்பு இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நற்செயல்கள் செய்வதில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். தவக்காலத்தின் தொடக்க நாளிலே ஜபம், தபம், நற்செயல்கள் செய்வது, தர்மம் செய்வது, இதை பற்றி அறிந்துள்ளோம். இன்று இந்த நான்காவது வாரத்திலே நற்செயல்கள் பற்றி இரண்டாவது வாசகம் குறிப்பிடப்படுவதற்கு ஏற்றவாறு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே பிரதிபலித்து கடவுளுக்கு வந்த வாழ்க்கை வாழ இன்றைய நாளில் ஆர்வமாக கடவுளுடைய உதவி பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.